வணக்கம். இலங்கை செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சில பகுதிகளில் சற்று முன் நிலநடுக்கம். தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டவாறு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும், நீதிமன்றம் அனுமதி. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பீட்போடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒத்திவைப்பு. தடையில்லா மின்சாரத்தை கோரிய மனு நிராகரிப்பு. 13 எதிர்ப்பவர் மாகாண சபையின் ஆளுநர் அனுராதா ஜெகம்பத்திற்கு சாட்டையடி கொடுத்த எம்பி. தமிழ் மக்களின் சொந்த காணிகளை விடுவிப்பதற்கு விவாதம் எதற்கு? அனுரகுமார சபையில் கேள்வி. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு வலியுறுத்தி ராகலை மக்கள் வீதிக்கு. மன்னார் திருக்கேதீஸ்வரத்துக்கு இந்தியாவின் முக்கியஸ்தர்கள் திடீர் விஜயம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை திட்டமிட்டவாறு நடத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்றைய தினமீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதாக தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே உறுதிமொழி அளித்துள்ள நிலையில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு அனுசரணை பிறப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பீட்போடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் எதிர்வரும் 23 தேதி வரை பீட்போட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 9 தேதி நடத்த திட்டமிட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் ஓய்வு பெற்ற கேர்னல் WMR விஜயசூரிய தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்றில் இன்று இடம்பெற்றது. இதன்போது குறித்த மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் எதிர்வரும் 23 தேதி வரை பீட்போட்டுள்ளது. இலங்கை அதன் இருதரப்பு கடன்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் கடன் நிவாரண உறுதிமொழியை பொறுத்தே 2.9 பில்லியன் டாலர் கடன் உதவிக்கான தமது ஒப்புதல் அமையும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குநர்களுடன் தொடர்ந்து நிதியுதவி உத்தரவாதங்களை பெறுவதுடன் உள்நாட்டு சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செல்வதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். போதுமான உத்தரவாதங்கள் பெறப்பட்டு மீதமுள்ள தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் இலங்கைக்கான கடன் ஏற்பாட்டை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழு ஒப்புதலுக்காக முன்வைக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இந்தியா, பாரிஸ் கிளப், பிணை முறையாளர்கள் உட்பட இலங்கைக்கு கடன் கொடுநர்கள் தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். எனினும் இலங்கையின் கடனில் 52% கொண்டுள்ள சீனா மாத்திரமே சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு பொருத்தமற்ற 2 வருட கடன் கால அவகாசத்தை வழங்கியுள்ளது. இலங்கையில் வெள்ளவாயுவில் 3 மேக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெள்ளவாயு புத்தள பெல்வத்த பகுதியில் சிறு அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக புவிச்சரிதவியல் அளவை சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 3 மேக்னிடியூட் அளவில் சிறு நில அதிர்வு பதிவாகியுள்ளது. இந்த சிறு அளவிலான நில அதிர்வானது நாட்டிலுள்ள அனைத்து நில அதிர்வு உணர் கருவிகளாலும் பதிவாகியுள்ளதாக அந்த பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கத்தில் சிக்கி 20,000 மேற்பட்ட மக்கள் உயர்ந்துள்ள நிலையில் பல கட்டடங்களும் தரைமட்டமாகியதுடன் இன்று வரை மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சை இடம்பெறும் காலி பகுதியில் தடையில்லா மின்சாரத்தை வழங்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் அளிக்கப்பட்ட போது இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. உயர்தர பரீட்சையின் போது மின்சாரம் தடையின்றி விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கூறி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்யாமல் நிராகரிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த மனுவை நீண்ட நேரம் பரிசீலித்த நீதிபதிகள் சோவித ராஜகருணா மற்றும் தம்பிக்கு கணப்புலா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. 13வது திருத்தச் சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட மாகாண சபையின் ஆளுநராக பதவி வகித்துக் கொண்டு 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யகம்பத் தெரிவிப்பது வேறு எந்த நாட்டிலும் நடைபெறாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். 9வது நாடாளுமன்றத்தின் 4வது கூட்டத்தொடரின் 2வது நாடான இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை விளக்க உரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருந்தார். ஜனாதிபதி அதிகாரங்களை நேரடியாக மாகாண சபைகளின் ஆளுநர்கள் கொண்டிருக்கும் போது அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை அமல்படுத்தக்கூடாதென தெரிவிப்பது வேடிக்கையாக உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
13வது திருத்தத்திற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத் எதிர்ப்பை தெரிவிப்பது கூட பரவாயில்லை. ஆனால் அவர் அதனை எதிர்த்து கொண்டு தொடர்ந்து எவ்வாறு ஆளுநராக உள்ளார் என்றும் தானா சித்தார்த்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கத்தின் ஆளுநராக இருக்கக்கூடியவர் ஜனாதிபதி அவர்களுடைய நேரடி பிரதிநிதியாக இருக்கின்றவர், கிழக்கு மாகாண ஆளுநர். அவர் சொல்லுகிறார் இந்த 13வது திருத்தத்தை அமல் நடத்தக்கூடாது என்று. இந்த 13வது திருத்தத்தின் மூலம் வந்த மாகாண சபைகள், அந்த மாகாண சபைக்கு ஆளுநராக ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்பட்டவர், ஜனாதிபதி அவர்களுடைய அதிகாரத்தை அங்கு கொண்டிருக்கின்றவர், அவர் கூறுகிறார் தான் எதிர்ப்பதாக, 13வது திருத்த அமுலாக்களை எதிர்ப்பதாக. அது கூட பரவாயில்லை, அவர் அதை சொல்லிவிட்டு தொடர்ந்தும் ஆளுநராக இருக்கின்றார். இது இந்த நாடொன்றிலே தான் இது நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு அரசியலமைப்பிலே இருக்கின்ற ஒரு விஷயத்தை அமுலாக்காதீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஆளுநர் தொடர்ந்தும் ஆளுநராக இருப்பது இந்த நாடொன்றிலே தான் நடக்க முடியும். வடக்கில் உள்ள தமிழ் மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு எந்த விவாதங்களும் அவசியமில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுககுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். 9வது நாடாளுமன்றத்தின் 4வது கூட்டத்தொடரின் 2வது நாளான இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை விளக்க உரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். தமிழ் மக்களின் காணிகளை அரசு நிறுவனங்களோ அல்லது இராணுவத்தினரோ கையகப்படுத்தியிருந்த அதனை உடனடியாக விடுவிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளதாகவும், இதனை எதற்காக விவாத பொருளாக மாற்றி ரணில் விக்ரமசிங்கே அதனை தனது கொள்கை பிரகடன உரையில் குறிப்பிடுவதாக அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கே சர்வகட்சி அரசாங்கத்தை கூட்டுகின்றார் என்றும், எதற்கு சர்வகட்சி அரசாங்கம் என்றும், அதில் தாம் கலந்து கொள்ளவில்லை என்றும் அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டார். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மற்றும் மஹிந்தவும் இணைந்து தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு ஆவணத்தை தயார் செய்யுங்கள், அதன் பின்னர் அதனை விவாதத்திற்கு உட்படுத்துங்கள், அப்போது ஒரு தீர்க்கமான முடிவினை எட்ட முடியும் என்றும், மாறாக சர்வகட்சி அரசாங்கத்தை கூட்டி கலந்துரையாடுவதால் எந்த பயனும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் ஆசனத்தில் இருந்து ரணில் ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார், ஆனால் பிரதமர் வேறு ஒன்றை சொல்லி மக்களை குழப்புகின்றார். தேசியவாதமே குற்றவாளிகளின் இறுதி தளம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஹக்கைன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை தொடர்பான ஒத்திவைப்பு விவாதத்தில் இன்று பங்கேற்று உரையாற்றிய போதே 13வது அரசியலமைப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்ப்புகளை விமர்சித்தார். உரிமைகளுக்காக ஆயுதம் ஏந்தி பின்னர் அதனை கைவிட்டு நாடாளுமன்றத்திற்கு வந்துள்ள தர்மலிங்கம் சித்தார்த்தன் என்று நாடாளுமன்றத்தில் தமிழில் உரையாற்றிய போது அவருடைய உணர்வுகளை நாடாளுமன்றத்தில் உள்ள எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள் என்று ஹக்கீம் கேள்வி எழுப்பினார். அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பிரிக்கப்படாத நாட்டில் அதிகார பரவலாக்கத்தை கோருகிறது, எனினும் தொடர்ந்தும் பழைய வரலாற்றையே கூறிக்கொண்டிருப்பதாக ரவூப் ஹக்கீம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் இந்தியா இலங்கைக்கு 4 பில்லியன் டாலர்கள் என்ற பாரிய உதவியை அளித்துள்ளது. அத்துடன் 1987 இலங்கையின் இறைமைக்காக இந்திய அமைதிப்படையினர் தமது உயிர்களை அர்ப்பணம் செய்தனர், எனினும் பலர் இன்று இந்தியாவை குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தேசியவாதமே குற்றவாளிகளின் இறுதி இடம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்குமாறு கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு வலியுறுத்தியும் ராகலை நகரில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தொழிற்சங்கம் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் கூட்டணியால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இப்போராட்டத்திற்கு மக்களும் ஆதரவு வழங்கினர். கருப்பு கொடிகளை ஏந்தி பதாதைகளையும் தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் அரசின் நியாயமற்ற வரி விதிப்பு கொள்கைக்கு எதிர்ப்பினை வெளியிட்டனர். அரசு அனாவசியமான செலவுகளை குறைக்க வேண்டும், அடக்குமுறைகளை நிறுத்த வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர். யாழ்ப்பாண கலாச்சார மைய கையளிப்பு இலங்கையின் சுதந்திர நாள் நிகழ்வு என்பன நாளைய தினம் சனிக்கிழமை 3 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோர் பங்கேற்கின்றனர். காலை 9 மணிக்கு யாழ்ப்பாண கலாச்சார மையம் கையளிப்பு நடைபெறும். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோருடன் இந்திய மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் கலந்து கொள்ள உள்ளார். அவருடன் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலையும் பங்கேற்க உள்ளார். இதன் பின்னர் மாலை 5 மணிக்கு இலங்கையின் சுதந்திர நாள் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் கலாசார மையத்தில் நடைபெறும். இதன்போது வடக்கின் 5 மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சுதந்திர நாள் ஊர்தி பவனியும் நடைபெறும். இறுதியாக 7 மணிக்கு முற்றவெளியில் இசை நிகழ்வு நடைபெறும். இந்த 2 நிகழ்வுகளும் ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் புதிய உத்வேகத்துடன் பலமான அமைப்பாக உருவாகியுள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தனித்து செல்வோம் என்றும் பிரிந்து சென்றவர்கள் மக்கள் மத்தியில் பொய்யான கருத்துக்களை சொல்லி வருவதாகவும் குறிப்பிட்டார். உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைவடையாமல் ஒரு பலமான கட்டமைப்பாக பயணிக்க வேண்டும் என்ற எங்களுடைய ஆரம்ப கர்த்தாக்களுடைய கனவு தொடர்ந்தும் பலமான ஒரு செயல்பாடாக வர வேண்டும் என்ற வகையிலே மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிய உத்வேகத்தோடு இன்னும் பலரை முனைத்து ஒரு பலமான அமைப்பாக நாங்கள் உருவாக்கியுள்ளோம். அது இதிலிருந்து தனித்து செல்வோம் என்று பிரிந்து சென்றவர்கள் இப்பொழுது மக்களினுடைய கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல், மக்கள் கொண்டுள்ள சீற்றத்தை எதிர்கொள்ள முடியாமல், மக்கள் அவர்களை முன்வைக்கின்ற கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் தாங்களும் குழம்பி மக்களையும் குழப்புகின்ற ஒரு கைங்கரியத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். தாங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சில இடங்களிலே சொல்லி வருகிறார்கள். சில இடங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிகள் தான் தங்களை தமிழரசு கட்சியை வெளியேற்றியதாகவும் பொய்யான பரப்புரைகளை செய்து வருகிறார்கள். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் இன்று காலை மன்னார் மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இதற்கும் இன்று காலை 11 மணியளவில் ஆலயத்திற்கு விஜயம் செய்தனர். இதன்போது தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை ஆகியோருடன் யாழ்ப்பாண இந்திய உதவி துணை தூதுவர் ராகேஷ் நடராஜ், ஜெயபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது விசேட பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டதோடு இந்திய அரசின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட ஆலய கட்டுமான பணிகளை பார்வையிட்டதோடு ஆலய நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடினர். இந்திய இணையமைச்சர் முருகன் மற்றும் இந்திய அரசிற்கு நெருக்கமான பிரமுகர் அண்ணாமலை ஆகியோர் நேரடியாக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் விடுவிக்கப்படாத காணிகள், தீர்க்கப்படாத தமிழர்களின் பிரச்சினைகளை இந்திய பிரதமருக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்றம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை இந்து மாமன்ற உப தலைவர் ஆர் திருமுருகன் இந்த வேண்டுகோளை விடுத்தார். இந்திய அரசோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கின்ற ஒரு அரசியல் பிரமுகராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்களும் இங்கே யாழ்ப்பாணம் வந்திருப்பதை அறிந்து நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்து மக்கள் சார்பில் அவர்களுடைய வருகை குறித்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய பிரதமரோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கின்ற திரு அண்ணாமலை மற்றும் முருகன் அவர்கள் நேரடியாக இன்றைக்கு இங்கு வந்திருக்கின்ற போது இன்னும் எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற நிலங்கள் தொடர்பாகவும், எங்களுடைய இனப்பிரச்சினை தொடர்பாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற விடயம் தொடர்பாகவும் உடனடியாக இவற்றை அவதானித்து இந்திய பிரதமருக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவருடைய பிரதான கடமையாகும். தலைவர் ஒருவர் துரத்தி அடிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் இந்த தேர்தலை சாதாரணமாக கடந்து போக முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை வெறுகல் பிரதேச சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை வெறுகல் முத்துசேனை பகுதியில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். இந்த தேர்தல் நாட்டிலே இப்பொழுது வந்திருக்கிற தருணமாவது ஒரு சரித்திரம் காணாத போராட்டத்துக்கு பிறகு சரித்திரத்திலே என்றுமில்லாதவாறு தேர்தல் மூலமாக அல்லாமல் மக்கள் புரட்சியினால் நாட்டு தலைவர் ஒருவர் துரத்தி அடிக்கப்பட்ட பிறகு நடைபெறுகிற முதலாவது தேர்தல். அது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களாக இருந்தாலும் கூட இப்படியான ஒரு முக்கிய நிகழ்வுக்கு பிறகு மக்கள் தங்கள் கருத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு தருணமாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. தெற்கிலே இந்த தேர்தல்
பல அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. மிக முக்கியமான மாற்றங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்று அரசியல் அவதானிகள் கருதுகிறார்கள். மக்களுடைய தீர்ப்பு வாக்குச்சீட்டிலேதான் இருக்கிறது. இத்துடன் இலங்கை செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.